மூணு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க. அதுக்காக நீங்க தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் அதற்கு உகந்த ஒரு வாரமாக அமைந்துள்ளது. மகிழ்ச்சியாக தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு அந்த மாதிரியான சில யோசனைகளும் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது நீங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலான வெள்ளி முதல் வியாழன் வரையிலான நமது துலாம் ராசிக்கு மட்டுமே உண்டான வார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இந்த வாரத்தில் என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கும்பொழுது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க. மூன்று மதமும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய நகர்வினால் ஏற்படுகிறது. முதலாவது மாற்றமாக சந்திர பகவான் வந்து 12 ஆகஸ்ட் 2023 அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஆடி 27 அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. அதன் பிறகு இரண்டாவது மாற்றமாக 14 ஆகஸ்ட் 2023 திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடி 29 அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க. மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக 17 ஆகஸ்ட் 2023 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி மாதம் 32ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து 4வது கிரகமாக மாறிவிடுறாருங்க. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்த நண்பர்களே. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு சந்திரசம் இருக்கு, மற்றபடி அந்த நாளை தவிர்த்து உங்களுக்கு எல்லா நாளும் மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. நீங்க வந்து செலவுகளை வந்து கட்டுப்பாடோடு வைக்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. புதிய முயற்சிகளில் பெரும்பாலானவை இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மன மகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. பொருட்கள் சில பொருட்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசில் இருந்ததுன்னா அது குறித்த எண்ணங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைகிறது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் தகாத வார்த்தைகளை கோபத்தினால் கூடுங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அதன் மூலமாக இந்த வாரத்தை நீங்கள் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்பொழுது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே வெளிநாடு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். நீங்கள் இந்த வாரத்தில் சுய மதிப்பீடு மேற்கொள்ளணுங்க. உங்களை நீங்களே வந்து சுய மதிப்பீடு செய்து கொண்டு நம்ம எது செஞ்சது தப்பு எது வந்து கரெக்ட் அப்படின்றத நீங்கள் வந்து தவறுகளை கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் மாற்றிக்கணுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் தவறுகளை வந்து உணர்ந்து மீண்டும் அந்த தவறுகள் வந்து செய்யாத அளவுக்கு அதை திருத்திக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு அதிகமான முன்னேற்றத்தை வருங்காலத்தில் நீங்கள் பெற முடியும். முன்னேற்றகரமான நல்ல ஒரு பிளானை உருவாக்குவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைதிங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நினச்ச காரியத்தில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பணத்தை வச்சுட்டு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. பணம் இல்லாமலேயே நீங்கள் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். நீங்கள் காரியங்களை தொடங்கி ஆரம்பித்ததுக்கப்புறமா பணம் உங்களுக்கு தானாக அந்த காரியங்கள் மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் பற்றாக்குறைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா அது தானாகவே உங்களுக்கு சிறப்பாக நடந்துவிடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களை சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இப்போவே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க, எங்களுக்கும் பெனிஃபிட்டு. மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் ஒரு செக் பண்ணிக்கங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அதிகமான வேலைப்பொழு இருக்குங்க. அதிலும் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு அதிகமான வேலைப்பொழு இருந்தாலும் வேலைப்பொழு கூடுதலாக இருந்தாலும் வருமானமும் கூடுதலாக அமையக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை தான் இருக்கிறது. சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக அதிக இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். ஸோ வருமானம் அதிகரிக்குங்க. சுயதொழிலில் நீங்கள் கொஞ்சம் தொழில் மீது அதிகமான கவனம் செலுத்தினீங்கன்னா போதும், உங்களுக்கு வேணுங்கிற வருமானம் கண்டிப்பாக நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும். நல்ல ஒரு சிறப்பான வருமானங்கள் உங்களுக்கு திருப்தியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. பொருளாதாரம் நல்ல வகையில் அதன் மூலமாக முன்னேறுங்க. காலாவதியாகி போன
ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த பணமெல்லாம் வரவே வராது. நீங்கள் நினச்சிட்டு இருந்த சில காலாவதியாக போன கடன்கள் எல்லாமே இப்பொழுது வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. கலைஞர்களுக்கு புதிதாக நல்ல வாய்ப்புகள் உருவாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பயணங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் உங்களுக்கு அதிகமான பலன்கள் தருவதாக அமையும் என்பது. இந்த வாரம் உங்களுக்கு புதிதாக நிறைய ஒப்பந்தங்களுக்கு உண்டு. விரயத்திற்கு ஏற்ப செலவுகளுக்கு ஏற்ப நல்ல வரவுகளும் நிறைந்த ஒரு வாரமாக அமையும். பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட கால அடிப்படையில் முதலீடுகள் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை ஏற்படும். இப்பொழுது வியாபாரம் மந்தமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட வியாபாரம் சுறுசுறுப்பாக சூடு பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பழைய தொழிலை விட்டுட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் கூட இந்த வாரம் உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உங்கள் வேலைகளில் அதிகமான கவனம் செலுத்தினா எந்த தொழிலும் உங்களுக்கு சிறப்பாக நல்ல வெற்றிகளை பெற்றுத்தரும். கலைஞர்களுக்கு கௌரவம் கூடுங்க. புகழ் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தேவையான நிதியுதவி இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே உங்களுக்கு தொழிலை வந்து விரிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அலுவலக பணிகள் ரொம்ப ரொம்ப வேகமாக நடைபெறுங்க. கட்டாயமான சில விடுமுறை எடுக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு இந்த வாரம் அலுவலக பணிகளில் வரலாம். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. எனவே வெளிநாடு தொடர்பான பணியிட மாறுதலுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அல்லது வெளிநாடு சம்பந்தமான எந்த விதமான அலுவலக பணிகள் சம்பந்தமான விஷயங்களும் நீங்கள் இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளலாம். சில வெளிநாட்டிலேருந்து நல்ல அழைப்புகள் கூட உங்களுக்கு வரும். ஸோ கால் லெட்டர் வரும், அதை நீங்கள் ஏற்றுக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க. சக ஊழியர்கள் மட்டும் சில பேர் வந்து ஏமாற்றலாம். ஸோ சக ஊழியர்களை நம்பி எதுவுமே செஞ்சிடாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தெளிவு பெறுவதற்கு தேவையான ஆலோசனைகளை எக்ஸ்பர்ட்டிட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டுலாம் என்பதை உங்களுக்கு தெரிந்த எக்ஸ்பர்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா எந்த விஷயத்தில் குழப்பம் இருக்கோ அதில் நீங்கள் கண்டிப்பாக கிளியராக உங்க வேலைகளை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யாரையுமே நம்பாதீங்க அலுவலக பணியில். கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய வாரங்க இந்த வாரம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்களுக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். பெண்களுக்கு தங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் அமைந்துள்ளது. பெண்கள் ரொம்ப ரொம்ப துணிச்சலாக தைரியமாக செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் அதிலும் சகோதரர்கள் மூலமாக சின்ன சின்ன சண்டை சலசலப்புகள் வந்தாலும் அது நீங்கிவிடும். அதனால் ப்ராப்ளம் எதுவும் கிடையாதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போனாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. இப்பொழுது உங்களது வீடு தேடி திருமண வரங்கள் தேடி வரும். அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுப முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க. பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இப்பொழுது சுமூகமாக முடிக்கூடிய யோகம் இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வர இருக்குங்க. இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் நீங்கள் அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் இன்னைக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ரொமான்ஸ் மிக்க உணர்வுகளாக பெற முடியுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பெரியவர்களை கன்சல்ட் பண்ணாம நீங்க குடும்பத்துக்காக எந்த முடிவும் இந்த வாரம் எடுத்துடாதீங்க. சோ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்க பெரியவர்களை கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும். இல்ல அப்படின்னா பின்னாடி அவங்க வந்து கோபப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பெரியவர்கள். சோ கொஞ்சம் நீங்க அவசரப்படாம கன்சல்ட் பண்ணி எடுக்க வேண்டியது முடிவு எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக ஆகும் நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதிநிலை வந்து கட்டாயமாக முன்னேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதிநிலை நீங்கள் நீக்கிக் கொள்வதனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சுபகரிய தடைகள் அகலக்கூடிய யோகம் இருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் நிறைய டைம் கிடைக்குங்க. உங்கள் மன குறைந்த காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனம் விட்டு பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை மன குறைந்த காதலருடன் நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. இந்த வாரம் உங்களுக்கு காதல் அதன் மூலமாக வலுவாக மாறும். உற்சாகமாக உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக அனுபவிக்கிறதுனால அது உங்கள் வேலைகளிலும் பிரதிபலிக்கும். எல்லா காரியங்களும் நீங்கள் உற்சாகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்கள் காதல் வாழ்க்கை மூலமாக அமைதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் பொறுத்த வரைக்கும் கல்வி வாழ்க்கையில் புரிதல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பாடங்களை புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் மாணவர்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். உங்களால் வந்து தெளிவான ஒரு கல்வி சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது மாணவர்களுக்கு பொறுப்பு. இந்த வாரத்தில் இது முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மாணவர்கள் அதிகமான கல்வி முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களுடைய விருப்பப்படி எல்லா காரியங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் மாணவர்களுக்கு இருக்கிறது. பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு நைதீவம் இட்டு வழிபடுவது நல்லது. அதன் மூலமாக திருமணமான தம்பதியர்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை அதிகரிக்கீங்க. நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படணும். கல்யாண வாழ்க்கையில் இல்வாழ்க்கையிலிருந்து இணக்கமான சூழ்நிலை வாழ்க்கை தினங்களை ஏற்படும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் இட்டு செவ்வாய்க்கிழமைக்கு நெய்தீபம் இட்டு வழிபட்டு வாருங்கள். அதிகமான நன்மைகள் ஒற்றுமை பெருகும்.
நன்றி நண்பர்களே, நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே பிடிச்சிருந்தா மறக்காம அப்படி பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.